ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குஷீஸ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மினி வடை. மினி வடை, வடைனாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த வடையை நான் எப்படி செஞ்சுருக்கேன்றத நீங்கள் பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து உருண்டை குழம்பு பண்ணேன், அதில் நான் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்து வடை போட்டால் ரெண்டு பேருக்கு கூட வராது, அதனால் இதில் ஒரு கப்பு போல் நான் இதில் ரவையை இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பச்சை மிளகாய் சாப் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டாச்சு, ஒரு வெங்காயம் இல்லை ரெண்டு வெங்காயம் கூட நீங்கள் அரிஞ்சு போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு வெங்காயம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், அதனால் கட் பண்ணி அதில் போட்டேன். ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இப்போ ரவைக்காக நான் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான், இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள் மாவு நல்லா கட்டியாக தயாராகிடுச்சு. இப்போது வடை மட்டும்தான் போட வேண்டியது தான். ஸோ இது சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 மினிட்ஸில் இது நம்ம பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது. நான் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நான் இந்த மாதிரி கட்டியாக எடுத்துகிட்டு குட்டியாக நான் வந்து வடை தரட்டிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டுக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இது கடலைப்பருப்பு வர கிடையாது, ரவை வடை. ஸோ டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து டிஃபர் ஆகும், நல்ல ஒரு கிறிஸ்பினஸும் கூட இது நல்லா சாப்பிட வந்து சூப்பர் சுவையாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க, பார்க்கவும் அழகாக இருக்குது. பாருங்கள் குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. ரொம்ப தீய விட்டுறாதீங்க, அப்புறம் கசக்கும். ஸோ லைட் ப்ரௌன், அவ்வளோதான். ஸோ இதை நான் தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு ஏதாவது கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ரவை ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வடை போட்டிங்கன்னா நல்லா 4 பேர் சாப்பிடலாம் மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான், டடாம், மினி வடை ரெடி. ஸோ இந்த வடை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை போய் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பை பை.